ஆன்மீகமும் அதிசயமும் அன்பர்களுக்கு வணக்கம் இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த பள்ளிவாசல் இந்திய மாநிலமான கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கு அதனுடைய பெயர் சேரமான் ஜும்மா மசூதி இது கிபி அறுநூற்று பன்னிரெண்டாம் ஆண்டு மாலிக் பின் டீனார் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது இது இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் மற்றும் உலகத்திலேயே இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல் ஆகும் இதனுடைய பழைய தோற்றம் மற்ற உலக பள்ளிவாசல்கள் மாதிரி இல்லாம கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு சரி இந்த பள்ளிவாசல் எப்படி உருவானது இதுக்கு ஏன் சேரமான் பள்ளிவாசல் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிற இதனுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் கேரளாவில் கொடுங்கல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் சேரமான் பெருமாள் அவர் ஒரு நாள் இரவு வானத்தில் நிலவு இரண்டா பிளர்ந்து போறதையும் மறுபடியும் அது ஒன்னா சேர்றதையும் பார்த்துருக்காரு இதை பற்றி விசாரிக்கும்போது அங்கே வியாபார நோக்கமாக வந்த அரேபியர் கூட்டம் மூலமாக முகம்மது நபி நிலவை பிளந்த நிகழ்வை பற்றியும் முகம்மது நபியை பற்றியும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் கேள்விப்பட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர்கள் கூறிய செய்திகளால ஈர்க்கப்பட்ட சேரமான் பெருமாள் அந்த அரேபியர் கூட்டத்தினுடைய மெக்காவுக்கு போய் முகமது நபியை சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறமா இஸ்லாம் மதத்தை ஏற்ற சேரமான் பெருமாள் தாஜுதீன் அப்படின்னு தன்னுடைய பெயரை பெயர் மாற்றமும் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா சேரமான் தன்னுடைய ராஜ்யத்தை பல பாகங்களாக கூறு போட்டு சிற்றரசர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மெக்காவுக்கு புனித பயணத்தை தொடங்கினார் அங்கே சில காலம் முகமது நபியோட தங்கி இஸ்லாம் மதம் பற்றிய தெளிவையும் பெற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமா தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்து கேரளாவில் மலபாரில் இருக்கக்கூடிய மற்ற அரசர்களுக்கும் இஸ்லாம் மதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி விளக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு ஆனால் திரும்பி வரக்கூடிய வழியிலேயே ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஜாஃபர் துறைமுகத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார் அவருடைய உடலும் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அவருடைய மாலிக் பின் தீனாரினுடைய குழு நாட்டை அடைஞ்சாங்க அங்க மன்னர் குடும்பத்தை சந்திச்சு சேரமான் பெருமாள் இறப்பதற்கு முன்னாடி எழுதி இருந்த கடிதத்தை கொடுத்தாங்க அதுல சேரமான் பெருமாள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு இஸ்லாம் மதத்தை பரப்புறதுக்கு மாலிக் பின் தீனாருக்கு உதவுமாறும் அதுக்காக பல மசூதிகளை கட்டுமாறும் கேட்டுக்கிட்டு இருந்தார் அதை ஏற்று மன்னர் குடும்பமும் இஸ்லாம் மதத்தை பரப்புறதுக்கு மசூதிகளை கட்டுறதுக்கும் மாலிக் பின் தீனாருக்கு உதவி செஞ்சாங்க அதனுடைய பேரில் தான் மாலிக் பின் தீனார் கிபி அறுநூற்று பன்னிரெண்டில் கொடுங்கல்லூரில் முதல் மசூதியை கட்டினார் சேரமான் பெருமாள் அவர்களின் உதவியினால் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் மசூதி சேரமான் அவர்களை நினைவு கூறும் பொருட்டு சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது இப்படித்தான் உருவானது இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் சில நாட்களுக்கு அப்புறமா மாலிக் பில் தீனார் தன் மகன் ஹபீக் பில் மாலிக்கு அடுத்த காசியா நியமிச்சிட்டாரு கேரளாவினுடைய பல இடங்கள்ல மக்கள் வருகை அதிகரிச்சதால பள்ளிவாசலின் முன்னாடி பகுதி பெரிதாக்கப்பட்டது மசூதியின் உள்ளே ஒரு பெரிய விளக்கு வைக்கப்பட்டிருக்கு நமாஸ் பண்ணக்கூடிய இடமான மெஹ்ராப் இருக்கு நூற்றாண்டு பழமையான பேச்சு மேடை இருக்கு பண்டைய கால சுவர் எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு பள்ளிவாசலின் வெளியே ஒரு மிகப்பெரிய குளமும் இருக்கு இந்த மசூதி இந்தியாவின் முதல் மசூதி அப்படிங்கிறதுக்கு இதனுடைய அமைப்பே ஒரு உதாரணமாக இருக்கு இந்து கட்டடக்கலையை ஆதாரமாக கொண்டு கட்டப்பட்ட இந்த மசூதி மற்ற உலக மசூதிகளில் இருந்து வேறுபட்டு கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருந்துச்சு ஆனா இப்போ இந்த மசூதி திருத்தி மேற்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு இந்த மசூதி முகமது நபியின் காலத்திலேயே கட்டப்பட்டது இது இன்னைக்கும் எல்லா மதத்தினரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு திருத்தலமாவே இருக்கு இன்னைக்கும் இந்த மசூதி சேரமான் பெருமாளின் வம்சத்தினரான கொச்சின் அரச குடும்பத்தினருக்கு முதல் மரியாதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இங்க ரொம்ப பழமையான ஒரு தாமிர விளக்கு இருக்கு இதுக்கு எல்லா மதத்தினரும் எண்ணெய் கொண்டு வந்து ஊத்துறாங்க அது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய ரோஸ் சொற்பொழிவு மேடையும் கரும்பளிங்கு கற்களும் ரொம்ப பழமையானதா இருக்கு இதுல கரும்பளிங்கு கற்கள் மெக்காவில இருந்து எடுத்துட்டு வரப்பட்டதா நம்பப்படுது சேரமான் மசூதியை பார்க்க இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சாதி மத வேறுபாடு இன்றி வந்துகிட்டே இருக்காங்க மத பாகுபாடு இன்றி அனைத்து மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்தியாவில் வாழ்வதை நாம் நினைத்து பெருமைப்படுவோம் நன்றி